நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்ல போகிறேன். டெய்லி வீடியோ போடலான்னு பார்த்தா கண்டென்ட் கிடைக்கல. விடிய விடிய உட்காந்து கண்டென்ட் எடுத்து போடலான்னு பார்த்தா நைட்டு 10 மணிக்கு மேலே தூக்கம் வருது. சரி பகல்லனாலும் சாப்பிடாமே உட்காந்து கண்டென்ட் எடுத்து போடலான்னு பார்த்தா பசி மயக்கமாக வருது. சரி சாப்பிட்டு வந்து கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்த்தா தின்னு விட்டு தூக்கமாக வருது. தூங்கி விட்டு ரேங்கடு மேட்ச்சுக்குள்ளே போனால் உள்ளே வரது புறாமல் பாட்டாக வருது. பாட்டை அடித்து கொண்டாந்து போட்டால் என்னையே பாட்டு பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. பாட்டு வர்றதுக்கு நாளாக பொறுப்பு. இப்படியே போகிற எல்லா மேட்சும் பாட்டாக கொடுத்தீங்கன்னா அவன் என்னையை தவிர எல்லா இடத்தையும் சுடுறான், என்னைய மட்டும் சுடவே மாட்டேங்கிறான். என்ன கரை நான் ஜோ காட்டுறீங்களா? என்ன கரை நான் ஜோ காட்டுறீங்களான்ற சீரியஸாக பேசுகிற போலே இருக்கும். பட்டாக்குன்னு கத்தி எடுத்து வயிற்றுல சுருவிடுவேன். ஏகப்பட்ட பேர் இறங்கியிருந்தானுங்க. பட்டுக்குட்டி லூட்டு முக்கிய வேண்டிய அப்படின்ட்டு இறங்க நேரத்துல கார்னர் எக்ஸிட்லாம் எடுத்து லூட்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன். யதார்த்தமா நான் திரும்பி பார்க்க எனக்கு ஜூவோ கொடுத்துட்டு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கேன். வச்சா பாருங்க பொன்னடியிலே எங்கிருந்து அடிச்சோம்னே தெரியாம ஓடி இருக்காட்டாங்க. போய் வேகமா வரட்டி புடிங்கடா. ஓடுக்கடா, அதை ஓடிக்கிறான் பாருங்கடா. அவனை புடி. இவனுக்கு மேல நம்பிக்கையே இல்ல. கார்னடினாலே கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கும். குருட்டாம்போக்குள்ள ஒரு குத்து குத்துனேன். வந்தா மழை போனா சொல்ல மாட்டேன்டா. பாக்குறவங்களா நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல வேண்டாங்கடா. அவனை புகுந்தடிக்கிறதுக்காக செவிரேறி குதிச்சு வேக வேகமா ஓடினேன். என்ன ஓட்டங்கிறீங்க? போலீஸ் ட்ரைனிங்ல கூட யாரும் அந்த மாதிரி ஓடல. அந்த அளவுக்கு வேகமான ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்கேன். நான் ஓடினதை பார்த்து பின்னாடி நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா பாருங்க. உடனே நின்றுச்சு தானே பாக்குறீங்க, நிக்கலங்க. அப்புறம் எப்படி அணைச்சந்தானே கேக்குறீங்க? மிகவும் கொடிய வைரஸ் நிறைந்த காத்தை பயன்படுத்தி தான் அந்த நெருப்பை அணைத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பின்னாடி வச்சு குத்து குத்துன்னு குத்தி இவனை டவுன் பண்ணிட்டேன். இவன் டவுன் பண்ணது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வையிலே பார்க்கறான். அங்கே எனிமையை பார்த்து நோக்கோர்மை பண்ணிக்கிட்டே அடிக்கிறான் பாருங்க. பெசலாடி அடிக்கிறான். அதனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு நான் பின்னாடியே போய் கண்ணு தான் தெரியல, காது மாடா கேட்கல. சிரிக்காதரா, சிரிக்காத, ஸ்மாக்கு போட்டு விடுவேன். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இன்சர்ட் தள்ளப்பட வர மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? நீ இவ்வளவு கேட்கறதுனால உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்ல போறேன். டெய்லி வீடியோ போடலான்னு பார்த்தா கண்டென்ட் கிடைக்கல. விடிய விடிய உட்காந்து கண்டென்ட் எடுத்து போடலான்னு பார்த்தா நைட்டு 10 மணிக்கு மேலே தூக்கம் வருது. சரி பகல்லனாலும் சாப்பிடாமே உட்காந்து கண்டென்ட் எடுத்து போடலான்னு பார்த்தா பசி மயக்கமாக வருது. சரி சாப்பிட்டு வந்து கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்த்தா தின்னு விட்டு தூக்கமாக வருது. தூங்கி விட்டு ரேங்கடு மேட்ச்சுக்குள்ளே போனால் உள்ளே வரது புறாம பாட்டாக வருது. பாட்டு அடித்து கொண்டாந்து போட்டால் என்னையே பாட்டு பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. பாட்டு வர்றதுக்கு நானா பொறுப்பு? இப்படியே போகிற எல்லா மேட்சும் பாட்டாக கொடுத்தீங்கன்னா அவன் என்னையை தவிர எல்லா இடத்தையும் சுடுறான், என்னையை மட்டும் சுடவே மாட்டேங்கிறான். என்ன கரை நான் ஜோ காட்டுறீங்களா? என்ன கரை நான் ஜோ காட்டுறீங்களான்றேன். நான் சீரியஸாக பேசுகிற போலே இருக்கும். பட்டாக்குன்னு கத்தி எடுத்து வயிற்றுல சொல்லிடுவேன். பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. இந்த சூறாவளியோட சாம்பிள் பார்க்குறியா? கூட்டத்தோட கூட்டமாக உங்களை அடிச்சு போட்டாங்களே ப்ரோ, நான் காப்பாற்றுறேன் ப்ரோ, உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம அதை காப்பாற்றியாச்சு. காப்பாற்றுனதுக்கப்புறம் இவனை கில் எடுத்துகிட்டு வெறி கொண்டு ஓட ஆரம்பித்தோம். ப்ரோ போர் அடிக்குது ப்ரோ, எதனா பாட்டு பாருங்க ப்ரோ அப்படின்னு. நானு குக்கு குக்கு ஓலியா ஓலியா அப்படின்னு எனிமி எங்க இருக்கான்னு தேர்றா வேகமா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு எனிமி பாத்துட்டேங்க. பார்த்த வேகத்துக்கு இறங்கி போய் அடிச்சு சுருவிடலான்னு பார்த்தா அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே அவனை அடிச்சு தரையை கூட்ட வச்சிருக்காங்க. சரி போனவன வந்ததுன்னு டேமேஜாவது எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு மண்டையில ஒரு குத்து குத்தி டேமேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆமோலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இவனை பார்த்தா உருவிக்கிட்டு போன என் வேட்டி எடுத்து லாண்டரிக்கு போட்டு வேகமா வந்துட்டான். சரி கிளம்பும்போது சாமியை வேண்டிக்கிட்டா அப்படின்னு டாப் கீர் போட்டு வண்டியை தூக்குறா அப்படின்னு. அவன் ஒரே தூக்கா தூக்கிட்டு மலையை தாண்டி போய்கிட்டு இருக்கான் வேகமா. வெறி கொண்டு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஆள் அடிச்சு விட்டாங்க. வந்தா கோவம் எனக்கு, ஐயோ காப்பாத்துங்க. ஒரு ரத்த வெறியில வண்டியை திருப்பவும் பாருங்க. இந்த பக்கம் ரிவே பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படியா இருந்தாலும் சிறுத்தை புரோ போறதுக்குள்ள சித்திரவதை பண்ணி கொண்டுருவானுங்க. அங்க போறத விட இங்க போனாலும் ரிவே பண்றதுனால தப்பிக்கலாம், ரிவேனாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க இறங்கி வந்து பாத்தீங்கன்னா அடிப்போம் பாருங்க. பயபுள்ள விரித்தனமா ஹைட் பண்ணி ரிவே பண்ணிட்டு இருப்பாங்க. வர்றது கூட அவருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியக்கூடாதான். அதனால ஒளிஞ்சின்னு ரிவே பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா சுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாலா பக்கமும். என்னைய காப்பாத்த வந்துட்டு என் கூடவே வந்து இன்னொருத்த உசுர பலி கொடுத்துட்டான். அடப்பா, என்னை நம்பி என் கூட வரியாடா, நான் காப்பாத்தோன்னு நினைச்சு என் கூட வந்திருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்ததோ ஒருவாள் நானே பிச்சை எடுத்தானா பெருமாள் புடுங்கி தின்னானா
அனுமானன்னு உருவாள வச்சிருக்கேன். ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அவனை காப்பாத்த கூட என்னால முடியல. எப்படியோ இதுக்குள்ளவே நின்றுட்டு எப்படியே ரிவே பண்ணிட்டேன். பயப்புள்ள பார்த்தா என் கூடவே வந்த நாய் எவ்வளவு வாழ் வச்சிருக்குன்னு பாருங்க. எல்லா வாழையும் தூக்கிக்கிட்டு நேரம் ஒரு வாழை போட்டு நேரம் அந்த காம்பவுண்ட் கட்டைக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இங்க ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அட்டிப்பேன் பாருங்க, அட்டி மரணம் அடியா இருக்கும். அந்த பாருங்க சொல்லி வாயை முறதுக்குள்ள வாயிலே வாங்குறான். தேவையாடாது உனக்கு ப்ரோ, மறுபடியும் என்னை தரக்கூட்ட விட்டுற போறாங்க ப்ரோ அப்படின்னு பயந்துட்டான் இவன். நீ பயப்படாதரா, நான் இருக்கேன்டா, தென்னை மரத்துல ஒரு குத்து பண மரத்துல ஒரு குத்துன்னு வளச்சு வளச்சு குத்தி உன்னை காப்பாத்துறேன்டா அப்படின்ட்டு அங்க இருந்தவங்களை அனாதே அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனை வச்சு இவனை புரி வச்சு அடிச்சுட்டேன். இன்னொருத்த ஓடிக்கிட்டு இருந்தான் பாருங்க, மண்டையிலே வாங்கிக்கிட்டான். நான் கொடுத்தது எல்லாத்தையும் வாலண்டரியா வந்து வாயிலே கேட்ச பிடிச்சாருங்க. அதையும் ஒருத்தர் என்ன பண்றான்னா பின்னாடி ஓடிக்கிட்டே பின்னாடி திரும்பி வாயில கேட்ச் பிடிக்கிறான். எந்த அளவுக்கு வெறி கொண்டு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இருந்து அனாதையா இருந்த அந்த வண்டியை கொளுத்தி விட்டாச்சு. சரி ரைட்டு, நம்ம கிட்ட இன்னொரு வண்டி இருக்கு அப்படின்ட்டு இந்த காரை எடுத்தோம்னா கண்டிப்பா கொளுத்திடுவாங்க. சரின்ட்டு பைக்ல ஏறி பைக் எடுத்து கிளம்பும்னு பார்த்தா பின்னாடி போந்து இன்னொருத்தனை அடிச்சுட்டு இருக்கேன். அட பாவி, இவ்வளவு நேரம் பின்னாடிதான் நின்றுக்கு இருந்தியாடா, அட சுத்தி வந்து அடிக்கலாம் பிளான் பண்ணியா முதேவி, எவ்வளவு பிளான் போடுறாங்க பாத்தீங்களா. சரி ஓகே, எப்படியோ விட்டுருங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு இவங்கிட்டே இந்த எடுத்த வாழை இவங்கிட்டே ஒரு நாலு வாழை தூக்கி போட்டு இந்த இடத்துல பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். மோனே பைக்ல கையை வச்சா வெட்டிடுவேன், ஏற்கனவே கார் ஓட்டுறது போகுதா அப்படின்ட்டு நேர காரை கொண்டாந்து கொட்டாய்க்குள் விடுறாங்க. என்ன முன்னாடியே நிப்பாட்டி சொல்றதா இல்லையா பதில். சரி ஓகே பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல எப்படியோ அந்த கண்ணை பைக் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போய் இருக்கிற லூட்டு கிட்ட எல்லாம் பொறுக்கிறதுக்கு பிளானா போட்டோம். இங்க பார்த்தா மனசு கேட்கலங்க, போயிட்டாலும் அந்த லூட்டை எடுக்கிறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஏதாவது இருக்கும் பொறுக்கிடலாம் அப்படின்ட்டு தான் கண்ணி வெடிலாம் வச்சிருக்கான். மெடிக்கிட்ட என்கிட்ட நிறைய இருக்கு தேவையில்ல அப்படின்ட்டு இவனை பார்த்தா வால் நிறைய வச்சிருக்கான். எவ்வளவு வாங்கி வச்சிருக்கானு பாத்தீங்க, வெறி கொண்டு பைக்ல ஏறாத கொண்டுருவேன் மோனே அப்படின்ட்டு. நீ சீட்டு என் டிரைவிங் சீட்டு நான் தான் ஓட்டுவேன், நான் தான் டிரைவர் அப்படின்ட்டு வால் என்ட்ரியா டிரைவர் பதவியை வாங்கி வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பைக்கை ஓட்டினா ஓட்டின ஓட்டின மணியாவது இருக்குது. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு கிறுக்கு பிடிச்சவங்க, அவன் டவர்லேயே இருந்தா கூட நாங்க அடிச்சிருக்க மாட்டோம். சிவனேன்னு கார்ல போய்கிட்டு இருந்தோம், இறங்கி தாங்க நடந்து போனேன், ஏன் தலைக்கு மேல எகிரி குதிச்சு வந்து அடி வாங்குறான். இங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்டா அந்த வேலை உனக்கு, காலி செவரி ஏறி குதிச்சு வந்து அடி வாங்குற பத்தியா, அங்க நிக்கிற நீ அப்படின்ட்டு மறுபடி இந்த இவனை கில் எடுத்துட்டு அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. நாக்கானவனுக்கு ஹெட்ஷாட்டா போகுது, என்னதான் பெரிய பேர் தெரியல, பக்லயே அடி வாங்குது. அவன் பட்டாசை காமிச்சு நிக்கிறான், அவனுக்கு ஹெட்ஷாட் உழுது. சரி ஓகே, இந்த இடத்துல இன்னொரு எனிமி இருந்தாங்களா, இவனை கிருகிருகிருன்னு அழுத்தலாம்னு பார்த்து திடீர்னு பார்த்தா வாள் போட்டுட்டான். சுத்தி வந்து அடிக்கிறடா அப்படின்ட்டு சுத்தி போய் கிருகிருகிருன்னு ஒரு அழுத்த அழுத்தின பாருங்க, வயிற்றுல இருக்கிறதெல்லாம் புட்டிங்கிட்டு வெளியே வந்துருச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டான். இதுக்கு மேலே என்ன தாங்காதரா, வாரா ஓடிடுவோம் அப்படின்ட்டு அவன் அழைச்சிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஜோன் வேறு வந்துட்டா, இதுக்கு மேலே வந்து தாங்காது அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா எங்களுக்கு பின்னாடி இவர் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு அவ்வளோ வேகமாக. சரி ஏறா வேகமாக போயிடுவோம் அப்படின்ட்டு. இவர் யார் பார்த்தா இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா, சிறுத்த புறவா ப்ரோ, உங்களை ஈல் பண்ணி விட்டோமே, எப்படி போய்க்கிருக்கு, ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் இவ்வளோ வேகமாக போறீங்க, இதெல்லாம் சரியில்லை பார்த்துங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் போனால் இங்கிட்ட ஒருத்தர் டவுன் ஆகி கிடக்கிறாரு. வேகமாக போய் ஒரு புல்லட்டில் ஒரு மோது மோதலான்னு பார்த்தேன், ஆனால் தாங்காது அப்படின்ட்டு இறங்கி ஒரு வாழை போட்டு நம்மளால் ஹீல் பண்ணி விட்டேன். ஹீல் பண்ண அடுத்தது நாலா பக்கமும் சுற்றி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கிட்ட ஒருத்தர் நிற்கிறான், அங்கிட்ட ஒருத்தர் நிற்கிறான். இதுக்கு மேலே நம்ம புல்லட் எடுத்துகிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும், ஏன்னா அடித்தாலும் இதுலேயும் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கிட்ட பார்த்தா என்னென்னமோ வாழெல்லாம் போட்டுட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இங்கிட்ட வந்து வேகமாக அடிக்கிறதுக்காக எவ்வளோ வேகமாக ஓடுறான் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இங்கேருந்து நான் வேகமாக போன பாருங்க, ஆனால் பயவுள்ள ஒரே அடி தான் தூக்குனேன், பயவுள்ள சிக்கவே இல்லை, டவுன் ஆகினவே கில் எடுத்துட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் இவங்ககிட்ட இருக்கிற எல்லா வாழையும் எடுத்துக்கிட்டா பதினோரு வாழ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பதினோரு வாழ் இருக்கிற கார் எப்படி நீ யூட்டர்ன் போட்டுக்கிட்ட, அட பாவி, சரி ஓகே ஏறுங்கடா ஏறுங்கடா அப்படின்ட்டு இவனை ஏற்றிட்டு போகலான்னு பார்த்தா திமிரடிங்க, கொழுப்பு கொழுப்பு நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அது சுற்றிட்டு தான் வருவார் அவர். சரி வாடா அப்படின்னு இவனை ஏற்றிக்கிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பித்தோம். நீ டேங்கில் மோதிட்டுமா மோதிட்டுமான்னு, ப்ரோ மோதிடாதீங்க ரெண்டு பேரும் வெடிச்சு சத்திடுவோம், இங்கே ரிவேரும் பண்ண மாட்டாங்க, அப்புறம் அசிங்கமாக போயிரும் ப்ரோ அப்படின்னாங்க. கண்டென்ட் வேறையா, சரி பொறுமையாக விளாடுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் உள்ளுக்குள்ளலாம் பூந்து பூந்து போய்கிட்டு இருந்தேன். எவனாவது கட்டைக்கு போய் நிற்பானா அடிச்சு போட மாட்டோமான்னு மனசு ஏங்குது. இங்கிட்டு பார்த்தா எவனை இறங்கி போனானா இவனை பார்த்து நான் பயந்துட்டுங்க. திடீர்னு எனக்குள்ளே பூந்து ஓடுறானா பயந்துட்டு இவன் எங்கேயே இனிமே அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஏறா அப்படின்ட்டு டிரைவர் சீட் எனக்கு தான் கொண்டு கூட பார்த்துக்க, டிரைவர் எனக்கு தான் அப்படின்ட்டு டிரைவர் சீட்டில் மறுபடியும் ஏறி கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்பிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளலாம் பூந்து சுற்றி சுற்றி போகிறேன், எவனாவது மாட்டுங்கடா, டே டே எவனாச்சும் ஒருத்த வாங்கடா, என்னடா வெறித்தனமாக சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு திரும்ப பாருங்கள். இங்கே ஒருத்த ஓடிக்கிட்டு இருப்பான், போகிற பக்கத்தில் டிஷுன்னு அவனை அடிச்சு தூக்கி பறக்க வச்சுட்டு பார்த்தா பறந்து போய் பாளையங்கோட்டையில் வந்துட்டான். ஐயையோ சிங்கத்தோட குகையில் மாட்டிக்கிட்டமே வளர்ச்சி குத்த போகிறாங்களே அப்படின்ட்டு இருந்தேன். அவன் வந்த பக்கத்தில் ஒருத்தனை அடிச்சு நாக் பண்ணிட்டான், நாக் பண்ண அடிச்சுக்கிட்டு இவனை இவனை நாக் பண்ணிட்டாங்க. நான் வேக வேகமாக இங்கிட்டு போகிறேன், எனக்கு பின்னாடி வேகமாக அடிக்காமே விடையாடுறாங்க. இவன் யார் பத்த புள்ளியான்னு தெரியல, அழுத்திடுறா குழந்தைன்னு ஒரே அழுத்து தாங்க அழுத்தணும். எப்படியோ கைத்தவறி மிஸ் ஆகி போய் மண்டையில் ஒழுங்கிருச்சு, மண்டையில் விழுந்தானே பயப்பில் டவுன் ஆகிட்டான். சரி இன்னும் எப்படியோ இவங்க எல்லாரையும் கில் எடுக்கிறது தப்பிச்சாச்சுங்க, வேற என்ன பண்றது, வேற வழியும் கிடையாது. டிஷ்யூன் ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டேன், அவன் என்ன ஆனானே தெரியல, கில்லு வந்துச்சா இல்லை போயிடுச்சா கில்லு அப்படின்னே தெரியலங்க. அந்த பறந்தவனை கில்லு எவனோ ஓசு கில் எடுத்துட்டானா, டே இல்லை ஓசு கில் எடுத்தவன் அந்த மேலே நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனை போய் அடிப்போம் அப்படின்ட்டு பக்கத்தில் ரேஞ்ச் வேறு கிடைக்கல, கொஞ்சம் பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போயிட்டு அவன் ஸ்கோப்பை போட்டு மண்டையிலே வச்சேன் பாருங்க, பய அலண்டுட்டான், அலண்டு போயிட்டான் பார்த்துங்க. ஏன்னு கேட்குறீங்களா, இன்னைக்கு இது பவர் கவர் கிடச்சிச்சான்னு தெரியலங்க, எல்லாம் வாயிலே வாங்கிக்கிறானுங்க எல்லா புல்லட்டையும், கொண்டாங்க கொண்டாங்க.
வாங்கன்னு கொடுக்கறது பூரா வேணாம் வேணான்ட்டு வாயிலே வாங்கிக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, கொடுக்காம இருக்கிறதுக்கு மனசில் கேட்டுட்டாங்க, நம்மகிட்ட ஒன்று கேட்டுட்டா கொடுக்காம இருந்தால் சங்கடப்படாது. வீடியோ பார்த்து கக்க பக்க கக்கப்பக்கன்னு சிரிச்சிங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களாம் புதுசாக பார்த்துட்டு இருந்தால் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தான் இனிமேல் வரும், சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும், சிரிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து சிரிக்க வைங்க. ரொம்பலாம் வந்து நல்லா இல்லாமலாம் இருக்காது, ஏதோ ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிரிக்க வச்சிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வச்சிருக்கேன், இன்னும் சிரிக்க வைப்பேன், சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். சிரிச்சிக்கிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சோகமாக மட்டும் ஆயிராதீங்க. அதே மாதிரி கோவம் மட்டும் பற்றாதீங்க, எதாக இருந்தாலும் காமெடியாக எடுத்துகிட்டு ஜாலியாக விட்டுருங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே காமெடியாக தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்த மாட்டிக்கிட்டான், அவனை போட்டு குத்தலாம்னு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். என்னக்கே சந்துக்குள்ளே வந்து அடிக்கிறான், எப்படிலாம் கேட்டுக்குள்ளே போய் மிஸ் ஆகி ஓடிட்டுருக்கா பாருங்க. இரவனை வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கிறான்டா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சு மண்டையில் வச்சு தேய்ச்சிட்டேன். இன்னொருத்தன் பார்த்தா அந்த பக்கம் வால் போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவனை கில்லு எடுத்துகிட்டு போவோம், நம்மளை வேறு அல்பாயசில் போட்டாங்க. எவன்டா டே இங்கிறானே உக்காது, என்ன அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன வீட்டுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்கா, யாரா நீ? டேய் எங்கே அங்கே போகிறீங்க, செத்த நேரத்துக்குள்ள அங்கிட்டு பூந்து போயிட்டான். டேய் ஆடா பாவி, இங்கே அடிச்சுக்கிட்டு கில்லு எடுக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் பூந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ வேகமாக மின்னல் வேகத்தில் போயிட்டான். சரி, இங்கே ஒரு பைக் இருக்கடா, இருடா எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேடா அப்படின்ட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு பின்னாடியே ஒட்டுணி மாரி ஓட்டிகிட்டு வரியாடாடே, என்ன என்ன கொண்டுட்டான், ஏன்னா நீ சேர்ந்து செத்துருவியாடா, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா. ஆனால் நான் சாவ மாட்டேங்க, எனக்கு ஆயுசு கெட்டிங்க, எனக்கு கூட வந்தவன் தான் சாவாங்க. நீ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, எல்லா மாட்டையும் கூட வந்தவன் தான் செத்து போகிறான். நான் சாவே இல்லை, ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் இந்த மேட்சில் செத்து போனேன். மலை மேலாம் ஏறி சுற்றுனேன், ஆனால் பார்த்தீங்கன்னா காலேவே காணால, ஏன்டா இங்கே தானடா வந்தேன், அதுக்குள்ளே பூந்து அங்கிட்டு ஓட்டியாடா அப்படின்ட்டு வாழ்க்குள்ளே வச்சு ஒரே மோத மோதலான்னு பார்த்தா மலையில் முட்டி வண்டி திரும்பிடுச்சு. சரி, இங்கிட்டு வச்சு ஒரு அழுத்த அழுத்தலாம்னு பார்த்தா ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் அந்த கில் எனக்கு வந்துருச்சுங்க. மேட்ச் முடிய போகிறப்பையாடா அவ்வளோ வாழ் கிடைக்கணும் அப்படின்ட்டு சரி எல்லா வாழையும் எடுத்து வச்சுட்டு எதுக்கு கொடுத்தத வேணாம்பானே அப்படின்ட்டு டிரைவர் சீட் எனக்கு டாடே பக்காளி எல்லா வாட்டியும் டிரைவர் சீட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. இருக்கட்டும், வச்சுக்கிறேன், இரு, பயம் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிறேன்டா, எவன்டா இங்கிட்டு பாயிண்ட் வச்சிருக்கிறது, இங்கிட்டு என்ன இருக்கு இங்கிட்டு பாயிண்ட் வச்சிருக்கீங்க, டேய் ஏறா ரைட்ரா, எல்லாம் என்னோட சேர்ந்து இவங்களுக்கும் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கிறுக்கு பிடிச்சவங்களோடலாம் கொடுத்தா நடத்த வேண்டியதாக இருக்குது, வேறு வழி கிடையாது. சரி, எப்படியோ பூந்து போயிடலாம் அப்படின்ட்டு வண்டியை சுற்றிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல இனிமே இல்லை, இங்கே பாருங்கள் எவ்வளோ வெறியாக ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு பைக் வர்றது கூட தெரியாமல். ஐயோயோ, இப்படிப்பட்ட ஓசைகளை பார்த்துருக்கீங்களா மக்களே, இப்படிப்பட்ட ஓசைகளை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அடிக்கிறாங்க, ரெண்டே புள்ளட்டா, அது எத்தனை ஏலியெல்லாம் குறையுது, அதில் ஒருத்தன் சாவறான்னா அவன் எவ்வளோ பெரிய டம்மி பீஸாக இருப்பான்னு பார்த்துருங்க. சரி, எப்படியோ எல்லாரும் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இந்த வாழை வச்சுட்டு எப்படி இந்த கில்லு கிடைக்காது அப்படின்னு சொல்லி 11 வாழ் 12 வாழையும் இப்படியே சுற்றி சுற்றி போட்டு எல்லா வாழையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி அந்த மேட்ச் வெறித்தனமாக பூயா எடுத்தாச்சுங்க. இந்த மேட்ச் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.